சாமி. மங்களம் உண்டாகட்டும் மகளே. கார்த்தி சீக்கிரம் வாடா, சாமியார் வந்திருக்காரு. ஏமா என்ன எதுக்குமா இங்க வர சொன்ன? ஏதாவது சொல்லி காசை பறிக்கிறதாமா அவங்க வேலை? சாமியார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கடா, ரொம்ப சக்தி வாய்ந்தவர், உனக்கு நல்லதே நடக்கும். காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. என்னன்னு சொன்னா கேட்கவா போற? சரி ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். சாமி குடும்பத்தில் ரொம்ப கஷ்டமா இருக்கு, அது தீர்றதுக்கு ஒரு நல்ல வழியா சொல்லுங்க. ஒன்றும் கவலைப்படாதே, அவர் சொன்னா அப்படியே நடக்கும். ஏமா வாயை மூடிட்டு நீங்க சொல்லுங்க சாமி. ஏண்டா என்னையவே அவமானப்படுத்தியா? இரு இரு, உங்க பையன் உங்களோட பேச்சே கேட்க மாட்டான். ஆமா சாமி, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் சாமி. உங்க பையன் உங்களோட ஒரே வீட்டில் இருக்க வரைக்கும் உங்களுக்கு ஒரே கஷ்டம்தான். ஐயோ, இந்த சாமியார் எனக்கே ஆப்போசிட்டாரு. இந்த பையன் உங்களோட இருக்க வரைக்கும் உங்களுக்கு கஷ்டம்தான், அதனால அந்த பையனை கொஞ்சம் நாளைக்கு தனியாக பிரிச்சு வைங்க. நீங்க சொல்றது அப்படியே செய்யறேன் சாமி. அம்மா அவர் சொல்றது நம்பாதம்மா, தயவு செய்து என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடாதம்மா. இப்போவே ஒழுங்கு மரியாதை வீட்டை விட்டு கிளம்பிடு. ஆமா ஆமா.